வெல்கம் டு அவர் சேனல் ஷோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்னைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, எப்பவும் போல எடுத்துக்கிற சிகிச்சை தான். அமெரிக்கா வேற ரீசெண்டாக போயிட்டு வந்தார் இல்லையா, ஸோ ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் டாக்டர் ரிப்போர்ட் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. ஸோ டாக்டர் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அவருக்கு இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்காமா. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதயத்துக்கு செல்லும் அந்த ரத்த குழாயில் இருக்கிற அந்த திசுக்குள்ளே வந்துட்டு இறக்க செஞ்சிடும் அப்படிங்கிறதான் அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறவுடைய பாதிப்பு. அது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைங்க, ஒரு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா கியூர் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்காரு, அதனால ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். சொன்ன மாதிரி வந்துட்டு ரெண்டு நாள்லேயே வீட்டுக்கு போயிடுவார். அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதயத்தில் இருக்கிற குழாய் சம்மந்தப்பட்டதாங்க. அதனுடைய பாதை அப்படிங்கிறத சுருக்குமாமா, அது மட்டும் இல்லாமல் இந்த குழாய் அடைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். இந்த அடைக்கிறதுனால என்ன ஆகும், நார்மலாக நம்ம பை படைச்சோம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிழிஞ்சு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அது லாங் டைம் எடுத்துக்கும், நம்ம இருந்தாலும் இனிஷியலாகவே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தான் டாக்டர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே கியூர் படுத்திடலாம். ஸோ சொன்ன மாதிரி அவர் ரெண்டே நாளில் வீட்டுக்கு போயிடுவார் அப்படிங்கிறதான் இப்போ வந்திருக்கிற தகவல். ஸோ ஓவராலாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் அண்ணாத்த படம் வேறு ரிலீஸ் இல்லையா, ஸோ அவங்களுடைய பேரன்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அவர் படத்தை பார்த்துட்டாரு, நம்மளும் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ மேலும் நிறைய படம் நடிக்கணும் அப்படிங்கிறதா ரசிகர்களுடைய ஆசையாக இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.